கற்றுக்கிட்டு நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் எங்களுக்குலாம் அனுப்பிவிடுறீங்க, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ மிஸ் வந்து என்ன செய்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது, வீட்டில் வீட்டில் என்ன இருக்குது, வரவேற்பாளர் இருக்குது, அப்புறம் என்ன செய்கிறீங்க, ஹால் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, பெட்ரூம் இருக்கா, பரவாயில்லையே கரெக்டாக சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் எடுத்து செய்வீங்க நீங்கள், ஓகே. கிச்சன் இருக்கா, கிச்சன் பார்த்துருக்கீங்களா, அம்மா வீட்லலாம் இருக்கீங்களா, கிச்சன் எப்படி இருக்கும், அடுப்பு இருக்கும், கபோர்ட் இருக்கும், என்ன செய்கிறோம், பாத்திரம் விளக்கெல்லாம் எதில் கழுவீங்க, அங்கே குழாய் இருக்கா, குழாய் கணசத்து சிங்கில் போட்டு கழுவீங்களா. சரி, இப்போ அதை பற்றி நான் மிஸ் என்ன செய்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி கழுவுறதை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், பார்க்கலாமா. பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னது, விம்பார் என்னது, விம்பாருக்கு எச்சடம் இருக்குது, நமக்கு எது வீட்டில் பயன்படுத்துகிறோமோ அதை வந்து என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். இது வந்து என்ன செய்யலாம், ஸ்டவ்வு, இதுக்கு பேர் என்னது, ஸ்டவ்வு. இதெல்லாம் செய்கிறோம் நம்ம சின்ன பாத்திரங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம், ஸ்டவ் வச்சு வச்சுக்கலாம், சோப்பை வந்து தடவி என்ன செய்யலாம், நல்லா கழுவலாம். அப்போ கழுவுனா பாத்திரம் படவலன்னு ஆயிடும். ரொம்ப கடினமான பொருட்களாக இருக்குது, இந்த டீ கடை, காஃபி கடை, இப்போ வந்து பொரியல் செய்கிற கடையெல்லாம் இருக்குல்ல, அதை போக்குறதுக்கு என்ன செய்யலாம், கம்பி நார், அதை வச்சு என்ன செய்யலாம், பாத்திரத்தை கழுவுனோம்னா பாத்திரம் எப்படி இருக்கும், படிச்சுட்டு இருக்கும், படிச்சுட்டு இருக்கும், அழகாக இருக்கும். அது நம்ம என்ன செய்யணும், விளக்குன உடனே என்ன செய்யணும், நம்ம தண்ணியில் போட்டு என்ன செய்யணும், கழுவிடணும். கழுவின பிறகு சோப்பில் இருக்க தண்ணி என்ன செய்யணும், நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு தான் அது என்ன செய்யணும், நீண்ட நாள் உழைக்கும், நமக்கு சுகாதாரமாகவும் இருக்கும், இல்லைன்னா பேக்டீரியா வந்து நிறையா வந்ததுனால நமக்கு உடல் பாதிப்புகளாக வரும். அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே பாத்திரம் கழுவுற சோப்பு நாரில் என்ன செய்யணும், சுத்தமாக வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும், சுத்தமாக வச்சு பயன்படுத்தினாலும் நமக்கு நீண்ட நாள் நினச்சிக்கலாம், உழைக்கும். பாத்திரம் விளக்கிறதுக்கு பாருங்க, சோப்பு வச்சுருக்கேன் மிஸ் பாருங்க, இது வந்து விம்பார், இது எச்சோடன்ட் இருக்குது, விம்பார் இருக்குது. நமக்கு வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நினைச்சலாம், பாத்திரம் விளக்கலாம். இப்போ விளக்குறதை பற்றி மிஸ் சொல்லித்தரேன், பார்க்கலாமா. இது பாருங்க, இது வந்து ஸ்க்ரப்பு, இதை வச்சு என்ன செய்யணும், இந்த சோப்பில் வந்து என்ன செய்யணும், தொட்டு என்ன செய்யலாம், பாத்திரம் விளக்கணும். இது வந்து லேசான பாத்திரங்களுக்கு என்ன செய்யலாம், இதை வச்சு விளக்கலாம். இது பாருங்க, இது வந்து நார், கம்பி நார், இது எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது, கையிலலாம் குத்தாது. இதை வச்சு என்ன செய்யலாம், கடினமான பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து டீ கரை, அப்புறம் வந்து நம்ம வந்து சட்டியில் வந்து பொரியெல்லாம் செஞ்சுருக்கோம், வடச்சட்டியெல்லாம் வளர்க்குறதுக்குலாம் என்ன செய்யலாம், இதை வச்சு என்ன செய்யலாம், நல்லா தேய்ச்சி கழுவணும்னா சுத்தமாகிடும், வளர்க்கலன்னு ஆயிடும். இப்போ எப்படி நான் வந்து பாத்திரம் வளர்க்குறத பற்றி இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்க்கலாமா. எப்படி இருக்குது, நல்லா ட்ரையாக இருக்குது, அதனால் இது ட்ரையாக இருக்கிறத கொண்டு போய் சோப்பில் தொட்டு விளக்குனா வருமா, வராது. கொஞ்சம் என்ன செய்யணும், ஸ்டவ்வை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நனைச்சிக்கிறணும், நினச்ச பிறகு தான் என்ன செய்ய முடியும், தண்ணியில் மிஸ் நினச்சிட்டேன், நினச்ச பிறகு என்ன செய்யணும், சோப்பில் வந்து லேசாக லேசாக வந்து இப்படி தொட்டு இந்த மாதிரி என்ன செய்யணும், பாத்திரத்தை என்ன செய்யணும், முன்னாடி பின்னாடி வந்து நல்லா தேய்க்கணும், தேய்ச்சி நல்லா சைடெல்லாம் நல்லா தேய்க்கணும், இந்த பக்கமும் நல்லா தேய்க்கணும். பார்த்தீங்களா, நல்லா விரும்பலாம் என்ன செய்யணும், நல்லா தேய்க்கணும், தேய்ச்சிட்டு அப்புறம் உள்ளே என்ன செய்யணும், நல்ல இடத்துல தேய்ச்சி நல்லா விளக்கணும், விளக்குனா தான் பாத்திரம் என்ன செய்யணும், நல்லா சுத்தமாக என்ன செய்யணும். இதை வந்து உடனே என்ன செஞ்சிடணும், கழுவிடும், கழுவிட்டு தான் வைக்கணும். அப்புறம் பாத்திரத்தை என்ன செய்யணும், நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவணும். இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறதுனால என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும், ஸ்லோ பண்ணால் நம்ம மேலே என்ன செய்யறது, தண்ணி தெளிக்காது. அதனால் மீடியமாக வச்சு என்ன செய்யணும், பாத்திரத்தை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவணும், கழுவுனா அந்த பாத்திரத்தில் கழுப்பெல்லாம் என்ன செஞ்சால் சோப்பு கரையெல்லாம் நல்லா போயிடும். பாருங்கள், போன பிறகு எப்படி இருக்குது பாத்திரம், நல்லா பளிச்சுட்டுருக்கா, சுத்தமாக இருக்கா. இதே மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அம்மா உதவியோடு என்ன செய்யுங்க, பாத்திரம் வளர்க்குறத கற்றுக்குறீங்க. அதுதான் சீக்கிரம் என்ன செய்யணும், நம்ம சாப்பிட்ற தட்டு டம்ளரு இதெல்லாம் நீங்களாம் என்ன செய்யலாம், விளக்குறதுக்கு கற்றுக்கலாம். மிஸ்ஸு பாத்திரம் கழுவுறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதே மாதிரி என்ன செய்யணும், நீங்களும் வீட்டில் என்ன செய்யலாம், சின்ன சின்ன பாத்திரங்களை எடுத்து என்ன செய்யலாம், வாஷ் பேஷனில் போட்டு நீங்கள் நல்லா கழுவணும். கழுவி என்ன சுத்தமாக என்ன செய்யலாம், தண்ணியை வடிகட்டி நம்ம என்ன செய்யலாம், வரிசையாக அடுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம வீட்டோடைய வேலைகளை நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டால் அம்மாவுக்கு சொல்லி உதவி செய்யலாம், உதவி செய்கிறதுனால அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பயஞ்சே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.